வாட்ஸ்அப்ல அவ்வளவுதான் கேளுங்க. ரவிச்சந்திரன் ஐயா, ஒரே ஒரு கேள்வி இருக்கு. முரண்படும் தன்மை, அப்புறம் நானு, அமைதியா இருக்கிறது, மூணுத்துக்கும் தொடர்பு இருக்குங்களா? நான் உணர்வு, முரண்படும் தன்மை, முரண்படும் தன்மை, அப்புறம் நான் உணர்வு, அதுக்கு அப்புறம் முரண்படும் தன்மைக்கும் ஒரு அமைதியா இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குங்களா? அமைதியா இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஒரு எமோஷனால அமைதியா இருக்கிறது வேற. உதாரணமா நாம வந்து ஒரு ஏதோ ஒரு செய்ய வேண்டிய வேலையில நம்ம அமைதியா இருக்கிறதுங்கிறது நம்ம பொறுமையை கடைபிடிக்கிறதுங்கிறது வேற. மனசுல வந்து நமக்கு ஒரு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு நமக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இப்ப நம்ம அமைதியாயிருக்கோம். இப்படி ஒரு அமைதி, இதெல்லாம் வந்து என்னங்கன்னா ஒரு விளைவாக ஏற்படுறது, விளைவாக ஏற்படுறது அமைதி. பிறகு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான்கிறது வந்து எப்பவுமே நமக்கு நான்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அந்த நான்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போதுதான் அது பிரச்சனைக்குரியதா மாறி. நீங்க மூணு அம்சத்துல என்ன சொன்னீங்க, நான்கிறது ஒண்ணு, அமைதி ஒண்ணு, என்ன ஒண்ணு, முரண்படும் தன்மை. முரண்படும் தன்மை, இந்த முரண்படும் தன்மைக்கு காரணம் வந்து இந்த நான்கிறது முக்கியமான காரணம். உதாரணமா நமக்கு வந்து வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது என்னன்னா, அப்ப அந்த நான்கிறது வந்து ஒரு ரோல் எடுக்க மாதிரி வரும் பொழுது, அப்பதான் வந்து அந்த நான்கிற தன்மை இருக்க இருக்கத்தான் அது வந்து பலம்பராது. நான்கிறது எல்லாருக்கும் இருக்கும், முரண்பட தன்மையையும் அந்த பலம்படுற தன்மையும் ஒண்ணு போல இருக்கு. நான் வந்து எந்த அளவுக்கு நீங்க முரண்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நான்கிறது பலமாயிருக்கும். அந்த நான்கிறது பலத்தை குறைஞ்சிட்டனாலே இங்க முரண்படுற தன்மையும் குறைஞ்சிடும். முரண்படுற தன்மை குறைஞ்சு போச்சுன்னா நான்கிறதும் பலமற்று, நான்கிறது இல்லாம இருக்காது, அது ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு வெயிட்ஃபுல்லதாக மாறிடும். நீங்க முரண்பட ஒரு முரண்படுறதுனாலே ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தானே. இப்படி இருக்கணும், நான் என்னால இருக்க முடியல, நான் பயமோட இருக்கிறேன், பயம் இல்லாம இருக்கிறத நான் விரும்புறேன். சொல்லும்போது இந்த பயத்தோடையும் வருத்தத்தோடையும் நம்ம முரண்படுறோம். முரண்படும் போது என்னங்கன்னா அதுல இருந்து விலகிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதை நம்ம அதை நம்மகிட்ட இருந்து விளக்கணும், இல்லைன்னா அதுல இருந்து நாம தப்பி போகணும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க எடுக்க இந்த முரண்பாடு அதிகமா இருந்துட்டே தான், போராட்டம் இருந்துதான். நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னு சொல்லிட்டோம்னா அந்த நான்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நிலையில ஒரு முரண்பாடும் குறைஞ்சது. எல்லாமே ஒரு ஈஸி ஃப்ளோல. அமைதிங்கிறது வந்து ப்ளோயிங்ல இருக்கிறது கூட ஒரு அமைதி தான், பட் இருந்தாலும் அந்த அமைதி வேற, அந்த அமைதியிலையும் ஒரு குவாலிட்டி வித்தியாசமா இருக்கு. சொல்ல போனா ஒரு ப்ராப்ளத்துல இருந்து விடுபட்ட நிலையில கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது வேற. கொஞ்ச நேரத்துல சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து இருக்கணும், நம்ம இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட்டிங்ல போடுற அமைதி இருக்கு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அமைதியும் பலவிதமா இருக்கு.